ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல கொனார்க் கோவிலின் சண்டைல எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இந்த மேலம் காட்ற சக்கரத்துல மொத்தம் 8 பெரிய ஸ்போக்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு பெரிய ஸ்போக்ஸுக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்போக்ஸ் இருக்கு. இரண்டு பெரிய ஸ்போக்ஸுக்கும் இடையில இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம். பெரிய ஸ்போக்ஸுக்கும் சின்ன ஸ்போக்ஸுக்கும் நடுவுல இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுங்க. இந்த பெரிய ஸ்போக்ஸ் சின்ன ஸ்போக்ஸ்க்கு நடுவுல 30 பெரிய பீட்ஸ் அதாவது ஓவல் ஷேப் கற்கள் இருக்கு. ஒவ்வொரு பீடும் 3 நிமிஷத்தை குறிக்குதாங்க. நம்ம யூஸ் பண்ற கடிகாரம் கிளாக் வைஸ்ல சுத்தும். ஆனா இந்த சண்டேல ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் டைம் பார்க்கணும். இது 24 மணி நேர கடிகாரம். இதுல எப்படி டைம் பார்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நடு சக்கரத்துல ஒரு விரலை பாயிண்ட் பண்ற மாதிரி வைக்கணும். அந்த விரலோட நிழல் ஏதாவது ஒரு பீட்ல படுங்க. அந்த பீடை மூணா பிரிச்சிருக்காங்க. முன்னாடி நடுவுல கடைசின்னு பிரிச்சா 1.5 நிமிஷம் வரும். ஒவ்வொரு சக்கரத்துல ஒவ்வொரு நேரத்தை குறிக்கிற மாதிரியும் காலத்தை குறிக்கிற மாதிரியும் கல்வெட்டுகள் அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு சில கல்வெட்டுகளோட காரணம் மட்டும்தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி எல்லாம் என்னன்னே தெரியலையா. உதாரணத்துக்கு அதிகாலை நேரத்துல ஒரு பெண் தூங்கி எழுந்திருக்கிற மாதிரியும் இரவு நேரத்துல உறங்குற மாதிரியும் அதே போல மீன் குருவிகளோட இனப்பெருக்க காலத்தையும் குளிர்காலத்தையும் மழை காலத்தையும் குறிக்கிற மாதிரியும் கல்வெட்டுகள் இருக்குங்க. அந்த காலத்திலே நேரம் காலத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.